கோளில் பொறியிர் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியின் குணம் இல. தத்தமக்கு ஏற்ற புலன்களை கொள்கையில்லாத பொறிகள் போல பயன்படுதலை உடைய அல்ல. என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் வகைப்பட்ட குணங்களை உடையானது தாள்களை வணங்காத தலைகள். இதில் விளங்குங்க. இப்போ முதல் விளங்குவோம். இப்போ இன்னும் சொல்ல வேண்டியிருக்கிற விஷயம் ரெண்டு. மனதா வாக்கால் வழிபடாத குற்றமும் உடம்பால் வழிபடாத குற்றமும் சொல்ல வேண்டும். இதை மனதில் ஒரு மூலையில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ குரலுக்கு வருவோம். கோளிற் பொறியிற் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. எட்டு குணங்களை உடைய இறைவனுடைய தாளை வணங்காத தலை, அவனுடைய தாள்களை வணங்காத தலை, கோளிற் பொறியிற் குணமிலவே. அதுக்கு என்ன எழுதுகிறார் என்றால், கொள்கை இல்லாத பொறிகளைப் போல பயனிலவாம் என்று எழுதுகிறார். இந்த கொள்கை என்ற சொல்லுக்கு நீங்கள் என்ன அர்த்தம் வைத்திருக்கிறீர்கள்? அதுதானே இப்போ தாராளமாக சொல்லுகிறார்களே, அந்த கொள்கை இந்த கொள்கை என்று எல்லாம். கொள்கை கொள்கை என்றால் கொள்ளுவது கொள்கை, அவ்வளவுதான். நான் ஒரு கருத்தை எனக்கு அடிப்படையாக கொண்டால் அது கொள்கை. இப்போ எந்த அடிப்படையாக கொள்ளாமலும் கொள்கை சொல்கிறார்கள். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா? ஏதாவது ஒரு லட்சியத்தை நீங்கள் உங்களுக்குடையதாக கொண்டால் அது உங்களுடைய கொள்கை. ஏனென்றால் இங்கே கொள்கை என்ற சொல் வரப்போகிறது வேறு அர்த்தத்திலே. இப்ப திருப்பி வாசிங்க. கோல் இல் பொறியின் குணம் இல. தத்தமக்கு ஏற்ற புலன்களை கொள்கை இல்லாத பொறிகள் போல பயன்படுதலை உடையவ அல்ல. என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் வகைப்பட்ட குணங்களை உடையானது தாள்களை வணங்காத தலைகள். என் குணங்களாவன: தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உறவினன் ஆதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவு இல் ஆற்றலுடைமை, வரம்பு இல் இன்பமுடைமை என இவை இவ்வாறு சைவ ஆகமத்து கூறப்பட்டது. இறைவனை சொல்லுகிற பொழுது எண்குணத்தான் என்று ஒரு சொல்லாலே சொன்னார்கள். எண்குணங்கள் என்ன என்று சொல்லுகிறார் பரிமளகர். என்னென்ன வாசியங்கள்? தன்வயத்தன் ஆதல், அதாவது அவன் வேறெந்த பொருளினுடைய சார்பிலும் இயங்காமல் தன் சார்பிலே இயங்குவான். நாங்கள் இயங்க மாட்டோமா என்று கேட்டால் இயங்க மாட்டோம். நாங்கள் ஏதாவது ஒரு சார்புபட்டுத்தான் இயங்குவோம். அலுவலகமானால் அலுவலகத்து சார்புபட்டு, வீட்டிலே என்றால் மனைவியின் சார்புபட்டோ, பிள்ளைகளின் சார்புபட்டோ, வகுப்பிலே ஆசிரியரின் சார்புபட்டு, சுயமாக இயங்குதல் என்ற இயக்கம் நமக்கு இல்லை. நீங்கள் எவ்வளவுதான் அல்லது பொருளின் சார்புபட்டு அல்லது விருப்பத்தின் சார்புபட்டு, இறைவன் சுயமாக இயங்குவான். இது ஒரு சொல். அது என்ன சுயமாக இயங்குதல் என்று ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? அது ஒரு மூலையில வச்சுக்கொள்ளுங்கள். அடுத்தது தூய உடம்பினன் ஆதல். தூய உடம்பினன் ஆதல், நம்முடைய உடம்பு அழுக்கு உடம்பு. எப்படிப்பட்டாலும் நீங்க என்னதான் குளிச்சு என்னதான் சென் போட்டாலும் பிறகு அது அழுக்காக மாறிவிடுகிறது. ஆகவே அழுக்கு உடம்பு. தூய உடம்பு என்றால் என்ன நமக்கு புரியவில்லை. தூய உடம்பினன் ஆதல், இயற்கை உணர்வு. நம்முடைய உணர்வு அத்தனையும் செயற்கை உணர்வு. உங்களுடைய கல்வி அறிவு என்று சொல்கிறீர்களே, எப்ப வந்தது? ஆனாவப்படி, ஏயப்படி, பிஎப்படி, கூட்டு, ஆப்பிள், இது செய்தா அம்மா, இதெல்லாம் உனக்கு சொல்லித்தந்து வந்ததே தவிர இயற்கை இல்லை. நான் சொல்றது புரியாதுங்களா? நம்ம அறிவு என்பது செயற்கை அறிவு, இயல்பாக வந்த அறிவில்லை. அது என்ன இயல்பு அறிவு? நமக்கு புரியவில்லை. முற்றும் உணர்தல், அடுத்த குணம். இறைவனுடைய குணம், நாங்கள் ஒரு பகுதியை உணர்வோம். திருக்குறளையே உணர்றதுக்கு இந்த பாடுபட வேண்டி இருக்குதே. முற்றும் உணர்தல் நமக்கு என்ன சாத்தியம்? ஆகவே முற்றும் உணர்தல் என்றால் என்ன நமக்கு புரியவில்லை. இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், பாசங்களில் நீங்குவது என்பது வந்து நீங்குற முயற்சி, நம்முடைய முயற்சி. இறைவனுக்கு அது இல்லை, இயல்பாகவே. அது என்ன இயல்பாக பாசங்களில் நீங்குதல் என்றால் என்ன நமக்கு புரியவில்லை. பேரருள் உடைமை, நமக்கு அருள் தெரியும். ஓரளவு நமக்கு ஒரு கொஞ்ச பகுதியிலே அருள் வரும். எல்லாரிலும் அருள் வருகிற சாத்தியம் உண்டா? ஆகவே பேரருள் என்று ஒன்று இருக்கிறது, நமக்கு புரியவில்லை. முடிவு இல் ஆற்றலுடைமை, நம்முடைய ஆற்றல்களுக்கு ஒவ்வொரு முடிவு இருக்கிறது. எங்கோ ஒரு இடத்திலே முடிவு இருக்கும். ஆற்றலுக்கு முடிவில்லாத ஆற்றல் என்று ஒன்று உண்டா? இருக்கிறது, ஆனால் அது நமக்கு புரியவில்லை. வரம்பியில் இன்பமுடைமை,
வரம்பில் இன்பம், நம்முடைய இன்பங்களுக்கு எல்லாம் எங்கோ ஒரு இடத்திலே எல்லை இருக்கிறது. எல்லை இல்லாத இன்பம் என்ற ஒரு இன்பம் நமக்கு புரியாது. எட்டு குணங்கள் சொன்னார்கள் அல்லவா? அப்ப உடனே நாங்கள் என்ன நினைப்போம்? இறைவனுக்கு எட்டு குணம் இருக்கிறது என்று நினைப்போம். எட்டு குணங்கள் சொன்னதன் மூலம் அவனை உன்னால் விளங்க முடியாது என்பதை விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். சில பேர் இதை பாடம் சொன்னோடனே அப்ப இறைவனுக்கு எட்டு குணம் என்றோடனே எட்டு குணங்களோடு இறைவன் இருக்கிறார் என்று நினைப்போம். நமக்கு எத்தனை குணம் என்று நினைச்சு இதுல கணக்கு போட தொடங்குவோம். அந்த எட்டு குணங்கள் சொன்னது என்னவென்றால், உன்னுடைய அறிவுக்கு எட்டாதவன் அவன் என்பதை சொல்வதற்கு எட்டு குணங்களை சொன்னார்கள். அவ்வளவுதான், அதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறு சைவ ஆகமத்து கூறப்பட்டது. என்ன சொன்னார்? இது சைவத்திலே இந்த இறைவனுக்கு எண்குணம் என்று ஒரு செய்தி வருகிறது. சைவாகமத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒரு திருவள்ளுவரும் அதான் செய்கிறார், பரிமளரும் செய்கிறார். தேவையான பொழுது தேவையான சமய கொள்கையை எடுத்து அதை சொல்லுவார். சைவம் என்றால் சைவம் என்றே பிடிச்சு கொண்டு நிற்க மாட்டார். பின்னுக்கு ஒரு குரலுக்கு சொல்லுகிற பொழுது இது சாங்கிய மதத்தார் கொள்கை என்று எழுதுவார். ஆகவே அந்த நேர்மையை பொறுத்தளவிலே திருவள்ளுவனுக்கும் பரிமளனுக்கும் ஒரு பிள்ளை கிட்ட நிற்க முடியாது, கிட்ட நிற்க முடியாது. இது இந்த குரல்ல வந்துவிட்டது. சைவாகமத்திலே இப்படி இருக்கிறது, அவ்வளவுதான். அது நீ உள்ளே போய் பார்த்தால், சைவாகமத்திலே கடவுளுக்கு எட்டு குணம் சொல்றா, அப்ப கடவுளை அளந்துட்டான ஆகிவிடும். கடவுளை அழக்க முடியாது என்பதை மறைமுகமாக சொன்னதுதான் இந்த எட்டு குணங்கள் சைவாகமத்திலே சொல்லப்பட்டது. அனிமாவை முதலாக உடையன எனவும் கடையிலா அறிவை முதலாக உடையன எனவும் உரைப்பாரும் உளர். பாருங்க, இந்த எட்டு குணங்கள் என்று சொன்னோடனே சைவாகமத்திலே சொன்னதை சொல்லிட்டு சொல்லுகிறார், அனிமா மகிமா லகிமா என்று யோகக்காரர்கள் எட்டு குணம் சொல்வார்கள், அப்படி சொல்லுறன்னு கொஞ்சம் பேர் சொல்லுகிறார்களா? மற்றதை இன்னொரு சமய கொள்கைக்காரர் இன்னொன்று சொல்கிறார்கள், கடையிலா அறிவை உடையான் என்று அவர்கள் எட்டு குணம் சொல்லுகிறார்கள். கடையிலா அறிவு, கடையிலா இன்பம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி வேறொரு சமயத்திலே சொல்லப்பட்டது, நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆண்டவன் நம் அறிவுக்கு அகப்பட மாட்டான். அதாவது இந்த இடத்தை கொஞ்சம் கவனியுங்க. கோளில் பொறியில் குணம் இலவே, கொள்கை இல்லாத, அப்படித்தானே எழுதுறார். கொள்கை இல்லாத என்ன அர்த்தம் என்றால், எனக்கு கண் இருக்கிறது, பார்வை இல்லை. இப்படி வச்சுக்கொள்ளுங்கள். காது இருக்கிறது, கேட்கும் சக்தி இல்லை. மூக்கு இருக்கிறது, மணக்கும் சக்தி இல்லை. நாக்கு இருக்கிறது, சுவை இல்லை. அப்ப எனக்கு காது இருக்கிறது, கேட்கும் சக்தி இல்லை, அப்படி இருக்கிறார்கள்வா செவிலர்களுக்கு? காது இல்லை என்றால் இது உறுப்பு இல்லையா? உறுப்பு இருக்கிறது, கேட்கும் சக்தி இல்லை. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த காது என்ற உறுப்புக்கு அதனுடைய குணத்தை கொள்ளுகிற சக்தி இல்லை. அது அதுக்குன்னு ஒரு காதுக்கு என்ன இயல்பு, கேட்கிற இயல்பு இருக்க வேண்டும். அந்த ஆற்றலை கொள்ளுகிற சக்தி இல்லாத காது. கண் இருக்கிறது, பார்வை இல்லை என்றால் பார்வையாகி அந்த சக்தியை கொள்ள முடியாத கண், அதைத்தான் கொள்கை இல்லாத உறுப்பு என்றார். அந்த உரைவாசிங்க. கோளில் பொறியின் குணமில தத்தமக்கு ஏற்ற புலன்களை கொள்கை இல்லாத பொறிகள் போல. காதாகிய பொறியிலே கேட்டலாகிய புலன் இருக்க வேண்டும். காதாக பொறி இருக்கிறது, கேட்டலாகிய புலன் இல்லை என்றால் தனக்குரிய புலனை கொள்கை இல்லாத காது. கொள்கை இல்லாத காது என்றால் கொள்ளுதற்கு ஆற்றல் இல்லாத காது என்று அர்த்தம். இது இப்ப உங்களுக்கு புரிஞ்சுட்டால், அதுபோல அப்போ இந்த காது இருந்து பயன் இருக்கிறதா? கேட்கிற சக்தி இல்லாமல் இந்த காது இருந்து பயன் இருக்கிறதா? இல்லை. பார்க்கிற சக்தி இல்லாமல் கண் இருந்து பயன் இருக்கிறதா? இல்லை. அதுபோல உனக்கு தலை இருக்கிறது, நீ வணங்காவிட்டால் அதுவும் பயன் இல்லை. இதுதான் குறள். தலை வணங்குவதற்காக படைக்கப்பட்டது. தலையே நீ வணங்காய் என்கிறார். ஏன் தலையே கும்பிடுறதுக்கு காரணம் என்னவென்றால், இதுக்கு தலை என்ற உறுப்பு பெயர் வந்ததே காரணம், தலையாயது என்று அர்த்தம். இந்த தலைக்கு உறுப்பு நான் முந்தையும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். தலைக்கு தலை என்று பெயர் வந்ததுக்கு காரணம் அது தலையாயது. இடைக்கு இடை என்று பெயர் வந்தது, அது இடையிலே இருப்பதால் வந்தது. இப்படி உறுப்புகளுக்கு பெயர். ஏன் இது தலையாயது என்றால், ஐந்து அறிவு புலனும் பொருந்திய உறுப்பு இது. மற்ற எந்த உறுப்புலையும் அஞ்சும் கிடையாது. மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐந்தும் தலையிலே இருக்கிறது. தலையை நீ வணங்கினால் ஐம்புலனாலும் கடவுளை வணங்குகிறாய் என்று அர்த்தம். அதனாலே தான் இந்த தலையாலே வணங்குகிற முறையை நாம் கொண்டு வந்தோம். வணங்குதோ அப்போ இதில் என்ன சொல்லுகிறார்கள்? காது இருந்து கேட்குகிற சக்தி இல்லாவிட்டால் அந்த காதினாலே எப்படி பயன் இல்லையோ, தலையிருந்தும் வணங்காவிட்டால் அந்த தலையினாலே பயனில்லை. இப்ப குரலுக்கு வாங்க. கோளிற் பொறியிற் குணமிலவே, தம் தமக்குரிய புலன்களை கொள்கை இல்லாத பொறிகளினால் எப்படி பயனில்லையோ, அதுபோல இறைவனது தாளை வணங்கா தலையினாலே பயனில்லை.
இந்த பரிமேலழகர் கட்டித்தனம் பண்றார் பாருங்க, இதோட முடிச்சுட்டார் திருவள்ளுவர். முதல் ரெண்டு குறள்ல குணம் இல்லாததை மனதாலே வழிபடாத குற்றம் சொன்னார், இப்போ உடம்பாலே வழிபடாத குற்றம் சொல்லிட்டார். எங்கே வாக்கினாலே வழிபடாத குற்றம் சொல்ல இல்லையே. அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், அதல்ல, அவர் அது சொல்லுகிறார், இதை சொன்னால் உனக்கு எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது திருவள்ளுவர். இது பயனில்லாதது போல போற்றாத நாவும் பயனில்லை என்று நீ கொள்ள என்கிறார். அதை எழுதுறார் பாருங்க, வாசிங்க. காணாத கண் முதலியன போல வணங்காத தலைகள் பயனில்லவென தலைமேல் வைத்து கூறினார். கூறினாரேனும் இனம் பற்றி வாழ்த்தாத நாக்களும் அவ்வாறே பயனில என்பதுவும் கொள்க. இதுக்கு ஒரு குரல் வைக்க முடியுமா? யாராவது சும்மா தேவையில்லாம பேசுறவன அதுக்கு ஒரு குரல் வைப்பான். தலையாலே பயனில்லை, வணங்காத தலையாலே பயனில்லை என்று சொன்னார் அல்லவா. இனம் பற்றி, அது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. இனம் பற்றி போற்றாத நாக்கினாலும் பயனில்லை என்று கொள் என்று உரை எழுதிவிட்டார். அப்ப என்னாச்சு தெரியுமோ, மன வழிபாடு செய்யாததுக்கு ரெண்டு குரல் வச்சு, முதல் ஒவ்வொரு குரல் வச்சவர் இப்ப பாதி பாதி குரல் வச்சு, இந்த குரல்ல உடம்பாலே வழிபடாத குற்றமும் வாக்காலே வழிபடாத குற்றமும் ஒருமித்து சொல்லப்பட்டது. சொல்றாங்க இந்த சினிமா டைரக்டர் மாதிரி ரூம் போட்டு சிந்திக்கிறது என்று, அது சொல்லத்த கால் இவர் ஒருத்தர் தான், இவர் இவர் ஒருத்தர் தான். ஏன்னா எங்க அதை காணையிலன்னு தேடி இருக்கிறார், இது சொல்லி இருக்குது, இதை வச்சு அதை புரிஞ்சுக்கொள்டா, இதுக்கு ஒரு தனி குரல் போட முடியுமான்னு சொல்லிவிட்டு போயிட்டார். இனி முடிவுரை சொல்ல போகிறார். இவை மூன்று பாட்டானும் அவனை நினைத்தலும் வாழ்த்தலும் வணங்குதலும் செய்யா வழிபடும் குற்றம் கூறப்பட்டது. முதல் அங்கே நாலு குறளாலே மூன்று வழிபட வேண்டும் என்று சொன்னார், இங்கே மூன்று குறளாலே நான்கு வழிபடாத குற்றம் சொல்லிவிட்டார். அப்ப கடவுள் சொல்லியாயிற்று, வழிபட வேண்டும் என்று சொல்லியாயிற்று, வழிபடாத குற்றம் சொல்லியாச்சு. இனி என்ன முடிவுரை எழுத வேண்டும். கடைசி குறள் முடிவுரை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இறைவனடி சேர்ந்தார், பிறவி பெருங்கடல் நீந்துவர். இறைவன் அடி என்னும் புனையை சேர்ந்தார், பிறவியாகிய பெரிய கடலை நீந்துவர். சேராதார் நீந்தார், அதனை சேராதார் நீந்த மாட்டாராய் அதனுள் அழுந்துவர். நீந்தாது என்றா என்ன அர்த்தம் என்றால், நீந்த நீந்த தெரியாமல் நிற்பார்கள் என்று அர்த்தம் இல்லை, நீந்தாமல் அழுந்துவர் என்று அர்த்தம். இதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இந்த குறளை கலைச்சிருப்பீர்கள். முடிவுரை என்றபடியால் சொல்கிறேன், பிறவி பெருங்கடல் நீந்துவர். அப்போ பிறவியை கடலுக்கு உமித்தாகி விட்டது, நீச்சலும் வந்துவிட்டது. நீந்துவதற்கு என்ன வேணும்? புனை வேண்டும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் யார் நீந்துவர்? இறைவனடி சேர்ந்தார் நீந்துவர். இங்கே இறைவனடியை புனை என்று சொல்லவில்லை. ஆகவே இதுக்கு என்ன இலக்கணம்? ஏகதேச உருவகம். பரீட்சையில பாஸ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஒரு பகுதியை உருவகித்து ஒரு பகுதி உருவமைக்காமல் விடப்பட்டிருக்கிறது. அதை மட்டும் முதல் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த விஷயத்துக்கு போவோம். இங்கே இன்னொரு பிரச்சனை வருகிறது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் இவ்வளவு தான் நிற்குது. யார் நீந்துவர் சொல்ல இல்லை, குரல்ல இல்லை. நீந்தார் இறைவனடி சேராதார், இறைவனடி சேராதவர்கள் நீந்த மாட்டார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவார் அப்படியே நிற்குது, ஆர் என்று சொல்ல இல்லை. இவர் நீந்தாதவர்கள் சேரமாட்டார்கள் என்பதாலே யார் நீந்துவார்கள்? இறைவனடி சேர்ந்தவர்கள் நீந்துவார்கள் என்று அர்த்தம். இது எங்க சொல்ல இல்லையே, நீ எப்படி இருக்கா? அந்த சொல்லே சொல்லுதுடா உனக்கு. அம்மா வீட்டுல நீங்க வெளியில போற பொழுது ஒரு விஷயம் சொல்லிவிட்டு வர்றார்கள், நாளைக்கு சுப்பிரமணியத்தை வேலைக்கு வர சொல்லு உங்க வீட்டு அம்மா சொல்றாங்க. நீங்க போயிட்டு வர்றீங்க, வந்து வந்தோடனே அம்மாக்கு சுப்பிரமணியத்துக்கு சொன்னியாடா தம்பின்னு கேட்கிறாங்க. நீங்க என்ன பதில் சொல்ல வேணும்? சொன்னேன் சொல்லவில்லை. நீங்க சொல்றீங்க நாளைக்கு வர்றானா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அம்மா கேட்கறா சுப்பிரமணியத்துக்கு சொன்னியா சொல்லையடையா தம்பி? நீங்க என்ன சொல்றீங்க? காலையில 10 மணிக்கு வர்றேன்றான். அப்ப அங்கே சொன்னேன் என்பது மறைமுகமாக நிக்கிறது அல்லவா. இனி தனியே இது கொர்க்கா சொன்னேன் நாளை காலை 10 மணிக்கு வர்றேன்ற தேவையில்லாத வார்த்தைகளை வேக்ஸ் பண்ணாதே. அது மாதிரி திருவள்ளுவர் என்ன நினைக்கிறார்? இறைவனடி சேராதார் நீந்தார். ஆகவே யார் நீந்துவார் என்றால் சேர்ந்தவர்கள் நீந்துவர் என்பது மறைமுகமாக நிற்கிறது. அதை பரிமேலழகர் எடுத்துக்கொண்டு உரை சொல்லுகிறார். வாசிங்க இனி திருப்பி. இறைவனடி சேர்ந்தார்,
பிறவி பெருங்கடல் நீந்துவர். இறைவன் அடி என்னும் புனையை சேர்ந்தார் பிறவியாகிய பெரிய கடலை நீந்துவர். சேராதார் நீந்தார் அதனை சேராதார் நீந்த மாட்டாராய் அதனுள் அழுந்துவர். அது ரொம்ப விஷயம்தான். அதனுள் அழுந்துவர் எங்கே இருக்கு திருக்குறள்? நீந்தார் என்பது மட்டும்தான் இருக்கிறது. நீந்தார் என்று விட்டாய் என்ன அர்த்தம்? இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் நீந்துவார்கள், அடையாதவர்கள் நீந்த மாட்டார்கள். நீந்த மாட்டார்கள் என்பதற்கு என்ன அர்த்தம்? தத்தளித்துக் கொண்டு இருப்பார்கள் என்ற அர்த்தமும் வந்துவிடும். அப்படி இல்லை, தத்தளிச்சு தத்தளிச்சு உள்ளே அமுங்கி போவான், இதை சொல்ல வேணும். அப்போ அதை சொல்வதற்காக உரையிலே அதை எடுக்கிறார். அது அந்த உரையை வாசிங்க. அதனை சேராதார் நீந்த மாட்டாராய் அதனுள் அழுந்துவர். அழுந்துவர் புறவிகளுக்குள்ளே திருப்பி திருப்பி வீழ்வார்கள். அதை எடுத்துக்கொண்டு உரை சொல்லுகிறார். காரண காரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பிறவி பெருங்கடல் என்றார். இந்த பிறவியை கடல் 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 என்கிறார்களே, ஏன் கடல் என்றார்கள்? அகலமானது ஆழமானது அர்த்தத்தில் இல்லை. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார் பரிமளர்கள். கடலை பார்த்தீர்களானால் ஒன்று தெரியும், ஒரு அலை சுத்தி அடிக்கும், அது அடிக்கிற வேகத்தில் இன்னொரு அலை எழும்பும். இந்த கடல்ல நுட்பமா பார்த்தீர்களானால் தெரியும், ஒரு அலை சுத்தி அடிக்க அந்த அடிக்கிற வேகத்தில் இன்னொரு அலை எழும்பும், பிறகு அது சுத்தி அடிக்க அதிர வேகத்தில் இன்னொரு அலை எழும்பும். அப்போ இந்த முதல் அலை இருக்கிறதே, அது ரெண்டாவது அலைக்கு காரணம், ரெண்டாவது அலை முதல் அலைக்கு காரியம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த ரெண்டாவது அலை பிறப்பதற்கு முதல் அலை காரணம், ரெண்டாவது அலை காரியம், மூன்றாவது அலைக்கு இந்த காரியமாக அலை காரணம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுங்களா? இந்த வரிசையில வச்சா இதனால இது, இதனால இது என்றால் இதுக்கு இது காரணம், இதுக்கு இது காரியம். அப்போ காரண காரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதல், கடல்ல அலைகள் எங்க தொடங்கி எங்க வந்ததுன்னு யாருக்கு தெரியும்? தொடர்ச்சியா வரும். அப்படி வர்றதாலே தான் பிறவியோடு அது உமிக்கப்பட்டது. ஏன்னா பிறவியும் அப்படித்தான், ஒரு பிறவியிலே நான் செய்த வினை இந்த பிறவிக்கு காரணம், இந்த பிறவியிலே நான் செய்கிற வினை அடுத்த பிறவிக்கு காரணம். அப்ப கவனிச்சு பாருங்க, போன பிறவி பிறவி வினை இருக்குதே அது காரணம், இந்த பிறவி காரியம். இந்த பிறவியில செய்த வினை இருக்கிறதே அடுத்த பிறவிக்கு காரணம், இந்த பிறவிக்கு காரியம், அடுத்த பிறவிக்கு காரியம், இந்த பிறவிக்கு காரணம். அப்ப அலை போலவே தொடர்ந்து வருகிறபடியால் இதுவும் பிறவிய கடலோடு உவமிக்கப்பட்டது. கம்பன் இதுக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசம் பண்ணினா பாருங்க, என்ன செய்தான்? ஊஞ்சலை உதாரணம் சொன்னான். பெண்கள் ஊஞ்சலாடுகிறார்கள், பிறவி போல வருவது போவதாக என்றான் கம்பன். ஊஞ்சலை தள்ளிவிட்டா, ஒரு ஊஞ்சலை வச்சு ஒரு குழந்தைய தள்ளிவிடுறேன்னு வைங்க, அங்க போகுது, பிறகு இங்க வரும். இங்க ஏன் வந்தது தெரியுமோ? அங்க போனதால இங்க வந்தது. இங்க வந்த ஊஞ்சல் திருப்பி அங்க போகும். ஏன் அங்க போகுது தெரியுமோ? இங்க வந்ததால அங்க போகுது. ஒவ்வொரு பிறவியிலும் ஏற்படுகிற வினைகள் மற்ற பிறவிக்கு காரணமாகி முதல் வினை காரியமாகவும், காரியமாக இரண்டாவது வினை காரியமாகவும் முதல் வினை காரணமாகவும் இருப்பதை கடல்ல இவர் சொன்னது போல ஊஞ்சல்ல வச்சு கம்பன் சொன்னார். காரண காரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பிறவி பெருங்கடல் என்றார். அந்த ஒரு சொல் சொல்லாமல் இருக்கிறது. பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ நீந்துவர் யார், சேர்ந்தார் நீருவர்ன்றது அங்கு சொல் இல்லை, ஆனால் சொல்லெச்சமாக அது நிற்கிறபடியால் அதை எடுத்துக்கொண்டு உரை சொன்னேன் என்கிறார். உலகியல்பை நினையாது இறைவன் அடியை நினைப்பார்க்கு பிறவி அறுதலும், அவ்வாறின்றி மாறி நினைப்பார்க்கு அகது அறாமையும் ஆகிய இரண்டும் இதனால் நியமிக்கப்பட்டன. அதாவது கடைசி முடிவுரை எப்படி சொல்ல வேணும்? கடவுள் வழிபாடு சொல்லியிருக்கிறார், வழிபட்டால் பிறவி நீங்கும் என்றார், வழிபடாத பட்சத்திலே பிறவி நீங்காது என்றார் மிச்ச நாலு குரலாலே. முடிவுரையிலே வழிபட்டவனுக்கு நீங்கும், வழிபடாதவனுக்கு நீங்காது என்று ஒரு முடிவுரை சொல்லி அதிகாரத்தை முடிக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? கடவுளை இந்த மொத்தமா சொன்னதிலே முதல் ரெண்டு குரல் கடவுளை பற்றி, அதுக்கு பிறகு நாலு குரல் கடவுளை தொழுவார் வீடு பெறுவார் என்பது பற்றி, அதுக்கு பிறகு மூன்று குரல் தொழாதார் வீடு பெறார் என்பது பற்றி. இனி முடிவுரை எழுதுறது எப்படி எழுதுறது? தொழுவார் வீடு பெறுவார், தொழாதார் வீடு பெறாதார். இப்படி ஒரு கட்டுரை எழுதி பாருங்க, 100 மார்க்ஸ் போடுவார். கடவுள் வாழ்த்து முற்றிற்று.